வணக்கம். ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு பொருளினை விற்பனை செய்யும் விற்பனை முகவரானவர் அப்பொருளினை விற்பனை செய்வதோடு மட்டும் இல்லாமல் அப்பொருள் பற்றிய தெளிவான அறிவினை அவ்வாடிக்கையாளருக்கு வழங்குவது மிகவும் இன்றியமையாததாக அமைகிறது. அவ்வகையில் கழிப்பறை சாதனமாக மிகவும் இவ்வுலகில் அத்தியாவசியமாக தேவைப்படும் இந்த சிஸ்டம் தொழில்நுட்பத்தினை பற்றி ரஞ்சனா செரமிக்ஸிலிருந்து இப்போது நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதில் இம்முறை இந்த சிஸ்டம் தொழில்நுட்பமானது எங்கிருந்து வந்தது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பன பற்றிய சிறிய ஒரு தகவல் அலசலினை நாம் சென்று பார்ப்போம். 1847 கஸ்பர் மென்ஷோய் ஜெபர்ட் என்பவரினால் இந்த சிஸ்டம் தொழில்நுட்பமானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனில் சரியாக 1905 முதல் முதலில் மரத்தால் செய்யப்பட்ட சிஸ்டம் தொழில்நுட்பமானது இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1909 அவரது மறைவுக்கு பின் அவருடைய மகன்களாகிய அல்பர்ட் மற்றும் லியோ அவர்களினால் அந்நிறுவனமானது எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் பின்னர் 1930 சரியாக உலகிற்கு முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கிலான செய்யப்பட்ட சிஸ்டனானது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1952 இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பின்னர் ஏற்பட்ட பேரழிவுகளினால் வீழ்ச்சியடையாமல் தனது வெற்றி பாதையை முன்னோக்கி எடுத்துச் சென்ற இந்த சிஸ்டன் கம்பெனியானது பாலியத்தலினால் முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட சிஸ்டமினை இவ்வுலகிற்கு புதிதாக அறிமுகம் செய்து வைத்தது. அதன் பின்னர் இந்நிறுவனத்தினை 1953 ஹெயின்ரிச் மற்றும் கிளாஸ் என்பவர்கள் தங்களுடைய பெயரிலே இந்த நிறுவனத்தினை பதிவு செய்தன. பின்னர் ஜெபரிட் என பெயரிட்டு இந்நிறுவனத்தினை அழைத்தனர். இதனில் 1955 1959 1965 ஆகிய ஆண்டுகளில் ஜெர்மன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் தனது விநியோகத்தினையும் நிறுவனத்தினை விஸ்தரித்த இந்த நிறுவனமானது தன்னுடைய முதலாவது வளர்ச்சி படியினை சுவிட்சர்லாந்தில் ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அவ்வகையில் இந்த சிஸ்டம் தொழில்நுட்பமானது எவ்வாறு இயங்குகிறது என்பதனை நாம் நோக்குவோம். இந்த சிஸ்டம் தொழில்நுட்பம் எனப்படுவது சாதாரணமாக ஒரு கழிப்பறை சாதனத்தினுள்ளே இங்கே நீர்த்தாங்கி தொட்டிக்குள்ளே அமைந்திருக்கும். இந்த சிஸ்டம் தொழில்நுட்பமானது இதற்குள்ளே இருக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு அழுத்தத்தின் போது 3 லிட்டர் தண்ணீரினையும் 2 அழுத்தத்தின் போது 6 லிட்டர் தண்ணீரினையும் வெளிவிடக்கூடியதாக இத்தொழில்நுட்பமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சிஸ்டம் தொழில்நுட்பமானது எவ்வாறு இயங்குகிறது, இதில் உள்ள பிற சிறு உதிரிப்பாகங்கள் என்ன என்ன என்பதனை நாம் தற்போது சற்று அவதானமாக ஆராய்ந்து பார்ப்போம். இதனில் இப்பொழுது நீங்கள் இதனுடைய பிரித்து வைக்கப்பட்ட இந்த உதிரிப்பாகங்களை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பானது இந்த சிஸ்டம் நீங்கள் இங்கே பார்க்கும் நீர்த்தாங்கியினுடைய உயரத்திற்கு ஏற்ப இதனை வடிவமைத்துள்ளார்கள். அதே வேளையில் இதற்கென இதனுடைய உடல் பாகமாக அவுட் ஆஃப் பாடி என்று சொல்வார்கள். இந்த அவுட் ஆஃப் பாடி 2 அமைந்துள்ளது. இதற்குள்ளே சாதாரணமாக வாட்டர் லெவலினை நாங்கள் ஃபில்டர் செய்வதற்கு இலகுவான வகையில் ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் கப் ஒன்றும் வாட்டர் லெவலினை எந்தளவு நாங்கள் அதிகப்படுத்தலாம் குறைவுபடுத்தலாம் என்பதை காட்டுவதற்கு ஒரு சிறிய லெவல் கிளிப் ஒன்றும் அதன் பின்னர் அதே வேளையில் 2 விதமான ஓவர்ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோக்களில் நாங்கள் அதனை எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஏற்ற 2 கிளிப் மெக்கானிசமும் அதன் பின்னர் தண்ணீரினை வெளியிடுவதற்கு ஏற்ற போஸ்ட் செட்டப் ஒன்றும் அதே வேளையில் சொகட் ஒன்றும் இதனோடு இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இதனை எவ்வாறு நாம் எங்களுடைய இலகு தன்மைக்கேற்ப இதனை நாம் ஒழுங்குபடுத்தலாம் என்பதனை பார்ப்போம். முதலாவதாக இதனில் இந்த 2 உதிரி உடற்பாகங்களை எடுத்து இதில் உள்ள இந்த ஃபில்டர் கப் என்று முன்னர் கூறியதனை நாம் உள்ளே எங்களுடைய இந்த ஃபில்டர் பாடி பகுதிக்குள் வைத்து செட் பண்ணிக்கொள்ள வேண்டும்.
பின்னர் இந்த வாட்டர் ஓவர்ஃப்ளோ கிளிப்பினை சரியான முறையில் இங்கே உங்களுடைய 1, 2, 3, 4, 0 என்ற அளவு பிரமாணத்தில் தரப்பட்டுள்ள இவ்விடத்தினே இவற்றினை இந்த ஓவர்ஃப்ளோ கிளிப்பினை சரியான முறையில் அழுத்தம் திருத்தமாக பொருத்திக் கொள்வது மிக அத்தியாவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதன் பின்னர் இந்த கிளிப் இதனை நாம் இங்கே இதனை நாங்கள் இலகுவாக விளக்கப்படுத்துவதென்றால், நீரினை வெளியே கீழே கழிவறை தொட்டிற்கு அனுப்புவதற்கு உள்ள இந்த குழாயினோடு பொருத்தும் பொழுது மிகச் சரியான முறையில் இந்த கிளிப்பினை நாம் இங்கே இந்த இரண்டு பற்கள் போன்ற அமைப்புகளும் இந்த பற்கள் போன்ற அமைப்புகள் இந்த நீல நிறத்தின் உட்புறத்தில் பொருந்திருக்குமாறு வைத்திருத்தல் மிக அவசியமானதாக கருதப்படுகிறது. அதனோடு இந்த பற்கள் போன்ற அளவு பிரமாண அமைப்போடு நாம் பொருத்தும் பொழுது அந்த பல் போன்ற அமைப்பானது சரியாக மேலும் கீழும் அசைக்கும் பொழுது இந்த சத்தத்தினை உண்டாக்குவது மிகவும் அத்தியாவசியமானதாக கருதப்படுகிறது. பின்னர் எமக்கு இங்கே வேண்டிய அளவு பிரமாணங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த அளவு பிரமாணங்களின் ஊடாக நாம் இந்த வெள்ளை நிற கிளிப்பினை அழுத்தும் பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். இதன் மூலம் சரியான அளவு பிரமாணத்தில் தான் இது பொருத்தப்பட்டுள்ளது என்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். பின்னர் இங்கே காணப்படுகின்ற இந்த அளவினை நாம் சரியாக மேலிருந்து பொருத்தும் பொழுது இங்கே சரியாக இந்த ரயில் தண்டவாளங்கள் போன்ற அமைப்பில் இந்த பிரமாணமானது உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் உட்செலுத்தும் பொழுது சரியான முறையில் சரியான இடங்களில் பொருந்தி இருப்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் இதனை பொருத்திய பின்னர் இங்கே எவ்விதமான ஒரு இடைவெளிகளும் இல்லாதிருப்பதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் இந்த முன்னர் கூறியது போன்ற காணப்பட்டிருந்த இந்த உடல் பாகம் என்ற அமைப்போடு இதனை சற்று அழுத்தி பிடித்தவாறு கீழ் நோக்கி இழுக்க வேண்டும். இந்த அளவு பிரமாணமானது எங்களுடைய கழிப்பறை சாதனத்தின் நீர்த்தாங்கியினுடைய உயரத்திற்கேற்றவாறு எம்மால் விரும்பிய அளவில் கூட்டிக் கொள்ளவோ அல்லது குறைத்துக் கொள்ளவோ முடியும். இப்பொழுது எம்முடைய கழிப்பறை சாதனத்தின் நீர்த்தாங்கியினுடைய அளவு பிரமாணத்திற்கேற்ற வழியில் நாம் செய்து இதனை பொருத்திய பின்னர் சிஸ்டன் இந்த நீர் வெளிவிடு குழாயானது முழுக்க கீழே இறங்கிய நிலையில் இருக்கும் பொழுது இது எந்த துறையில் இந்த கிளிப்பானது காட்டுகிறதோ முற்றுமுழுதாக கீழே இழுத்து அதனை அத்தோடு பொருத்துதல் மிக அவசியமானதாக கருதப்படுகிறது. அதன் பின்னர் சற்று அதனை அப்படியே மறுபக்கம் கீழே திருப்பி நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் இங்கே இந்த ஒஷரினை சரியான முறையில் பொருத்துதல் அவசியமாகும். இந்த ஒஷரினால்தான் உங்களுடைய கழிவறை சாதனத்தின் உள்ளே செல்லப்படுகின்ற மணத்துகள்கள் சிறு சிறு கற்கள் என்பதை தடுக்கப்படுகிறது. உங்களுடைய சிஸ்டலின் உங்களுடைய நீர்த்தாங்கியின் மூலமாக நீர் கசிவு ஏற்படும் பொழுது இந்த ஒஷரினை கலட்டி மெதுவாக உங்களது கைகளால் அல்லது நீரினில் கழுவி சுத்தப்படுத்தி விட்டு மீண்டும் இந்த இடத்தில் பொருத்துவீர்களே ஆனால் மீண்டும் உங்களுடைய கழிவறை சாதன நீர்த்தாங்கி தொட்டியானது எவ்வித சேதமும் இல்லாமல் இயங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. உங்களுடைய சிஸ்டனானது நீங்கள் முறையாக இதனை அறிந்து கொள்வீர்களேயானால் 3 நிமிடங்களுக்குள் உங்களுடைய சிஸ்டனை நீங்களே சரிபார்த்து கொள்ளவும் சுத்தப்படுத்திக் கொள்ளவும் முடியும். இது ஒரு நீர்த்தாங்கி தொட்டியினுள் சிஸ்டனினை வெளிவிடும் கருவியாகும். இப்பொழுது நீர்த்தாங்கியினுள் சிஸ்டனினை எவ்வாறு உள்ளெடுப்பது, சிஸ்டனிலிருந்து நீரை எவ்வாறு உள்ளெடுப்பது என்பது பற்றிய கருவியினை நாம் சற்று ஆராய்வோம். அதனை சற்று உற்று ஆராயும் பொழுது சாதாரணமான நீர்த்தாங்கி சிஸ்டன்கள் போல் அல்லாது இந்த சிஸ்டன் வாட்டர் எக்ஸ்போர்ட்டரில் சிறு தொழில்நுட்பமானது உள்ளெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வகையான இந்த நீர்த்தாங்கி சிஸ்டனில் நீர் உட்கொள்வன சிஸ்டனில் கீழிருந்து நீரினை மேல்நோக்கி எடுக்கக்கூடிய அளவு காட்டப்பட்டுள்ளது. எனவே இதில் உள்ள கருவிகளை பார்ப்போம். நீரினை உள்ளிழுக்கும் கருவியாக இந்த முழு ஃபுல் பாடி என்று சொல்வார்கள் இது அமைகிறது. இதன் பின்னர் மேலே வாட்டர்
ஃபில்டர் ஹோல்டர் என்று ஒன்றிருக்கிறது இக்கருவி. அதன் பின்னர் இதில் இந்த கருவியினை மேலோட்டமாக பொருத்தும் பொழுது இங்கே சாதாரணமாக இரண்டு கிளிப்புகள் இரு பக்கத்திலும் காணப்படுகிறது. இந்த இரண்டு கிளிப்புகளையும் மிக இலகுவாக, சிறு பிள்ளைகள் பில்டிங் பாக்ஸ் பொருத்தி விளையாடுவது போல மிக இலகுவாக எங்களுடைய கைகளால் எங்கள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளை பொருத்தி கொள்ளக்கூடியவாறு இருக்கும். அதன் பின்னர் எங்களுடைய இந்த கவரானது மேலே உள்ள இந்த சிஸ்டம், இந்த அப் டவுன் சிஸ்டம் தொழில்நுட்பமானது வேறு எந்த ஒரு காரணத்தினாலும் தடை பெறாமல் இருப்பதற்காக ஒரு அரைவட்ட வடிவமான கவர் ஒன்று இதனுடன் வருகிறது. இந்த கவரினை சரியான முறையில் இறுக்கமாக இதனோடு பொருத்தி கொள்வதன் ஊடாக இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதன் பின்னர் இந்த நீல நிறத்தில் காணப்படுகின்ற இந்த குழாய் வடிவ துறையில் உங்களுடைய இந்த கிளிப் ஒன்று இதனுடன் வரும். இதுவும் முதலில் கூறப்பட்டது போலவே எந்த விதமான அழுக்குகள் படிந்திருப்பினும் அதனை சுத்தப்படுத்துவதன் மூலம் மீண்டும் இதனை எங்களுடைய இலகுவான பாவனைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். பின்னர் இதனை இங்கே நீங்கள் காணுகின்ற இந்த துவாரத்தினூடாக இந்த கூர்முனை உச்செலுத்தி காணப்படும் வண்ணம் வைத்த பின்னர் இந்த சிஸ்டன் இதில் உள்ள இந்த நீல நிற கருவியினை இலகுவாக வைத்து மெதுவாக வைத்து இந்த இரண்டு நீல நிற பட் போன்ற அமைப்புகளும் இந்த வெள்ளை நிற அமைப்போடு பொருந்தும் அளவுக்கு வந்த பின்னர் இந்த நீல நிற பட்டையினை இங்கே உள்ள இந்த வெள்ளை நிற பட்டையோடு பொருந்துமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் உள்ள சிறப்பம்சம் யாதெனில் உங்களுடைய நீர்த்தாங்கி, உங்களுடைய கழிவறை சாதனத்தின் நீர்த்தாங்கி எவ்வளவு உயரமோ அந்தளவு உயரத்திற்கேற்றவாறு உங்களால் கீழிருந்து இதனை கூட்டவோ குறைக்கவோ முடியும். உங்களுடைய நீர்த்தாங்கி மிகவும் உயரமானதாக இருப்பின் இதனை மேலும் எங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு கூட்டிக் கொள்ள முடியும். அப்படி இல்லையெனில் சாதாரணமாக வலது இடது, அதாவது லெஃப்ட் ரைட் என்று சொல்வார்கள், அதுபோல நீங்கள் கைகளால் திருப்பும் பொழுது தன்னுடைய பழைய நிலைமைக்கு அது திரும்பிவிடும். பின்னர் இது தன்னுடைய நாங்கள் குறிப்பிட்டு வைத்த இந்த நிலையிலிருந்து மாறாமல் இருப்பதற்கு இதனூடாக ஒரு சிறிய நீல நிற கிளிப் ஒன்று இதனூடாகவே வருகிறது. இதனை மிக இலகுவாக அதில் உள்ள மேலோட்டமான இடத்தில் அதனை பொருத்தி கொள்வதனூடாக இது எவ்விதமான ஒரு சஞ்சலமான நிலைக்குள்ளும் தள்ளாது. இந்த கிளிப்பினை நீங்கள் போடும் பொழுது மறுபடியும் பார்க்கலாம். போடும் பொழுது ஒரு சத்தம் ஒன்று உங்களுக்கு கேட்கும். அப்படி சத்தம் கேட்குமாயின் இந்த கிளிப்பானது இறுக்கமாக பூட்டி கொண்டுள்ளது, இனிமேல் இதனால் எந்த ஒரு பாதகமான விளைவும் வராது என்பதனை நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள முடியும். இதன் பின்னர் இப்பொழுது இவை இரண்டையும் எம்முறையில் நாம் எங்களுடைய கழிவறை சாதனத்தின் நீர்த்தாங்கி தொட்டிக்குள்ளே பொருத்தி கொள்ளலாம் என்பதனை பார்ப்போம். இது ரஸ் அல் கைமா எனப்படும் நிறுவனத்தினால் துபாயிலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கழிப்பறை சாதன நீர்த்தாங்கி தொட்டியின் நூல் இந்த ஜெப்ரிட் கம்பெனியினால் செய்யப்பட்ட சிஸ்டம் தொழில்நுட்பத்தினை பொறுத்த உள்ளோம். இந்த நீர்த்தாங்கி தொட்டிக்குள் நீர் உட்பிரவேசிப்பது பக்கவாட்டிலோ மேல்வாட்டிலோ அல்ல. இங்கே நீர்த்தாங்கிய நீரானது உட்பிரவேசிப்பது கீழிருந்த வண்ணமே ஆகும். எனவே இந்த நீர் உள்ளிழுக்கும் கருவியினுள் ஒரு வட்ட வடிவ சாவி ஒன்றும் வருகிறது. இதனை இந்த கருப்பு நிற ஒஷரானது சரியாக இதனோடு பொருத்தப்பட்டுள்ளது என்பதனை அவதானித்த பின்னர் இங்கே காணப்படுகின்ற இந்த துளையினுள் நாம் பொருத்தி கொள்ள வேண்டும். பின்னர் கீழ்வாரியாக இந்த வட்ட வடிவ சாவியினை கீழ்வாரியாக வைத்து இறுக்கமான முறையில் அதனை மிகவும் அழுத்தம் திருத்தமாக இறுக்கிக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமானதாக கருதப்படுகிறது. இல்லையெனில் நீரானது உள்செல்லும் பொழுது இந்த வாட்டர் எக்ஸ்போர்ட்டர் என்று சொல்வார்கள் இந்த கருவிக்கு, இந்த வாட்டர் எக்ஸ்போர்ட்டர் கருவியானது தனது தொழிலினை செம்மையாக செய்வதிலிருந்து விலகக்கூடும். அதே வேளையில் இந்த பிரதான சிஸ்டன் கருவியினை பொருத்துவதனை நீங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் இலகு, வேற எந்த ஒரு ஆதிகால சிஸ்டன் கருவியும் இல்லாத வகையில் அந்த ஒஷரோடு வருகின்ற ஒரு ஃப்ளிப் கிளிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த ஃப்ளிப் கிளிப் முறையில் இந்த சிஸ்டனானது பொருத்தப்பட்டுள்ளது. இதனில்
மிக இலகுவாக இந்த சிஸ்டமினை நீங்கள் உள்ளே வைத்துவிட்டு வெறுமனே இதனை சற்று திருப்பி விடுவதன் மூலம் இந்த சிஸ்டனானது தன்னுடைய பழைய நிலைமைக்கே வந்துவிடும். தற்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சிஸ்டன் சி இந்த வாட்டர் டேங்க் கவரினை மூடிய பின்னர் இந்த ஜெபரிட்டினால் உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டனானது ஒரு அழுத்தத்தின் போது 3 லிட்டர் தண்ணீரினையும் 2 அழுத்தத்தின் பொழுது 6 லிட்டர் தண்ணீரினையும் வெளிவிடும். எனவே எமது வாடிக்கையாளர்கள் இந்த ரஞ்சனா செரமிக்ஸ் நிறுவனத்துடன் எவ்விதமான தங்களுடைய சந்தேகங்களையும் இங்குள்ள எங்களுடைய முகவர் விற்பனை முகவர்களிடம் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு எங்களுடைய விற்பனை பொருட்கள் பற்றிய தெளிவான முழுமையான பூரணமான தரமான தகவல்களினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.